வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருடன் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் சுரேஷ் கோபி, பிஜு மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை அருண் வர்மா அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட டெபியூ மூவி தான் இது. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஃபேமஸ் ஜேர்னரான மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஒரு ஜேர்னரில் தான் இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. ஒரு ரெண்டு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டிஸ்க்கு இடையே நடக்கக்கூடிய ஃபேஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே தெரேசா அப்படின்ற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மர்மமான முறையில் ப்ரூட்டலாக ரேப் பண்ணப்பட்டு கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த கேஸை விசாரிக்க வரக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்ம சுரேஷ் கோபி. அந்த இன்வெஸ்டிகேஷனில் பெருசாக அவருக்கு எந்த விதமான லீடுமே கிடைச்சிருக்காது. சில மாதங்களுக்கு அப்புறமாட்டு பிஜு மேனன் தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி எவிடன்சஸ் அவருக்கு அகேன்ஸ்டாக வச்சு வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அவருமே ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாட்ட அவரோட வாழ்க்கையே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லலாம். அவரோட மனைவி மகள் எல்லாருமே இவரை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அண்ட் சொசைட்டிலுமே அவருக்கு பயங்கரமான கெட்ட பேர் இருக்கும். ஸோ இதனால் எப்படியாவது வந்து திருப்பி இழந்த பேரை ரீகிரைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி எடுப்பார். அந்த கேஸ் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, சுரேஷ் கோபிக்கு என்னென்ன மாதிரியான பாதகங்கள் வருது, உண்மையிலேயே அந்த குற்றத்தை செஞ்சது யாரு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கான விடை இந்த படத்தில் இருக்குது. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது கண்டிப்பாக இந்த படத்தோட அந்த பிகினிங் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு ப்ராப்பர் லான்ச் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக டைரெக்டாக கதைக்குள்ளே போயிட்டாங்க. எந்த விதமான டிவியேஷன், சைட் ட்ராக் அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஸ்டார்டிங்லேயே ஒரு க்ரைம் நடக்கும், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி பரபரன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே போகும். அதே மாதிரி அந்த ஃபேஸ் ஆஃப் அ பிளான் பண்ண விதம் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு சீசா மாதிரி ரெண்டு பக்கமே வந்து ஏறும் இறங்கும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருத்தர் ஜெயிப்பார், ஒருத்தர் தோப்பார், இன்னொருத்தர் ஜெயிப்பார், இன்னொருத்தர் தோப்பார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். அதுவே ஒரு விதமான இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணிச்சு. அண்ட் இந்த ரெண்டு லீட் கேரக்டர்ஸாக வரக்கூடிய பிஜு மேனனும் சரி, சுரேஷ் கோபியும் சரி, பட்டையை கிளப்பியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். சுரேஷ் கோபியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் வரும் இந்த படத்தில், ஒன்ஸ் அ காப் ஆல்வேஸ் அ காப் அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அந்த போலீஸ் கேரக்டர் அவருக்கு ஆப்டா சூட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பிஜு மேனன் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமாக பண்ணியிருந்தாரு. இன்ஃபேக்ட் மல்டிபிள் டைமென்ஷனோட இருக்கக்கூடிய ஒரு ரோல் ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த மிஸ்ட்ரி போர்ஷன் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது, அதை இன்ஃபேக்ட் கடைசி வரைக்குமே சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த பொண்ணுக்கு நடந்தது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதுவுமே உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்தோட அந்த கிளைமேக்ஸை முடித்த விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக லாஜிக்கலாக முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்பகத்தன்மை அப்படின்றது போக போக இந்த படத்தில் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக ஒரு மாதிரி கிரிப்பிங்கான த்ரில்லராக கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு ரொம்ப ஃப்ரீடம் எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப லிவரேஜாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் சொன்னல, அது ஒரு மாதிரி கனெக்டடாக முடிச்சிருந்தாலுமே அதில் காட்டக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சினிமாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த கதையில் வந்து பிஜு மன்னனுக்கு ஜெயிலில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள், அப்புறம் எப்படி இந்த கேஸை வந்து அவர் திருப்பி டேர்ன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களையுமே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டியிருந்திருக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சில ஃப்ளாஸ் அப்படின்றது இந்த படத்தில் இருந்தாலும் இந்த படத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை த்ரூ அவுட் த மூவி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த படத்தை ஒரு டீசென்ட் வாட்சாக மாற்றிருச்சு அப்படின்னே சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.25/5. அடல்ட் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாருமே பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.